கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றால் லண்டனுக்கு சென்றுதான் பார்க்க வேண்டும், தொகுதி பக்கம் வரமாட்டார் அதிமுக வேட்பாளர் சேவியதாஸ் பேச்சு. கிராம சபை கூட்டம் போல் அமைத்து வாக்கு சேகரித்தார் அதிமுக வேட்பாளர் சேவியதாஸ் கார்த்திக் சிதம்பரம். எங்களை போன்று கீழே அமர்ந்து வாக்கு கேட்டால் உங்கள் வாக்குகளை அவருக்கு போடுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. செந்தில்நாதன் பேச்சு. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கார்த்திக் சிதம்பரம், அதிமுக சார்பில் சேவியதாஸ், பாஜக சார்பில் தேவநாதன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி உட்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் காங்கிரஸ் சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் சார்பில் சிதம்பரம் 7 முறையும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் 2வது முறையாக போட்டியிடுகின்றார். தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாததால் பொதுமக்கள் இடையே கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிர்ப்பு அலை நிலவுகிறது. இவர் எதிர்த்து களம் காணும் அதிமுக வேட்பாளர் சேவியதாஸ் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்று அறந்தாங்கி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 40 கிராமங்களில் இன்று வாக்கு சேகரித்தார். இதனை அடுத்து அறந்தாங்கி அருகே குளமங்கலம் கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் கிராம சபை கூட்டம் போல் அமைத்து வாக்கு சேகரித்தார் அதிமுக வேட்பாளர் சேவியர். இக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். இதனை அடுத்து மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் பேசுகையில், கார்த்திக் சிதம்பரம் மேல்தட்டு குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் எங்களை போன்று அமர்ந்து உங்களிடம் வாக்கு கேட்டால் அவருக்கு ஓட்டு போடுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். செந்தில்நாதன் பேசினார். அதன்பின் அதிமுக வேட்பாளர் சேவியதாஸ் இளையான்குடியில் பொதுமக்களை சந்தித்து பேசும்போது, காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றால் டெல்லி அல்லது லண்டனுக்கு சென்றுதான் அவரை பார்க்க வேண்டும் என்று சூசகமாக தெரிவித்தார். மேலும், என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு விசுவாசமாகவும் எப்பொழுதும் இந்த பகுதிக்கு வந்து செல்வேன் என்றும் தெரிவித்தார். கார்த்திக் சிதம்பரம் லண்டனுக்கு செல்ல பாஸ்போர்ட் 10 ஆண்டுகளுக்கு புதுப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இந்த 5 ஆண்டு காலத்தில் தனக்கென விவசாய குடும்பத்தில் இருந்தாலும் தனக்கென ஒரு தொழிலை உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றார், மத்திய அமைச்சராக இருந்தார். கார்த்திக் சிதம்பரம் ஒரு முறை என் பேர் அவர் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. நான் அப்படி இல்லை, ஒரு கிராமத்தில் பிறந்தவன், கிராமத்துடைய கஷ்டத்தை தெரிஞ்சவன். ஆகவே அம்மாவின் சம்பளம் இரட்டையில் சின்னத்தில் வாக்களித்து ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய கஷ்டங்களோட பங்கு கண்டிப்பாக ஒரு முறை ஒரு வாய்ப்பு. பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இல்லை, அவர் போனட்டா எப்படியா இருந்தார், ஓட்டுக்காக மட்டும் வருவார், அப்புறம் கூட டெல்லியில தான் போய் பார்க்கணும். பாஸ்போர்ட் இங்கே வந்து லண்டன் போவார், லண்டன் போனால் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா? லண்டன் போய் தான் பார்க்கணும், அவரை இங்கே வரமாட்டார். பாஸ்போர்ட் எடுத்து போய் பார்க்கணும், பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களாரு? அப்புறமெல்லாம் கிராமத்துக்கார, என்னை பார்க்கணும்னா இதில் இருக்க கடங்குடிகள் கிராமத்தில் பிறந்தேன். அதனால் எனக்கு அம்மா வச்சு நம்ம கட்டளையில் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட உண்மையாக